மேடம், வீட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டு போனா தண்ணி சூடாக கால் மணி நேரம் ஆகுது, கரண்ட் பில் என்ன ஆகுது சார்? கரண்ட் பில் கம்மியா வர்றதுக்கும் வாட்டர் ஹீட்டர் இருக்கு, சீக்கிரமே தண்ணி சூடாகணும்னா அதுக்கும் வாட்டர் ஹீட்டர் இருக்கு. நீங்க தான் சரியா பார்த்து வாங்கிருக்கணும். எது கரண்ட் பில்ல கம்மி பண்ணி கொடுக்குமா? அது என்ன வாட்டர் ஹீட்டர் மேடம்? சொல்றேன் சார். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வீட்டு உப்பு தண்ணி இருந்தா அதுக்கு எந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணணும், ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணணும், நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க எந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட் பில்ல கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து வாங்கணும் சார். சரி மேடம், நான் தான் அவசரப்பட்டு வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, ஒரு வாட்டர் ஹீட்டரை எப்படிதான் பார்த்து வாங்கணும் சார்? இப்ப வாட்டர் ஹீட்டர் வாங்க போறோம் அப்படின்னா அதுல ரெண்டு டைப் இருக்கு, இன்ஸ்டன்ட் டைப் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் ஹீட்டர், ரெண்டு இருக்கு சார். இப்ப இன்ஸ்டன்ட் டைப் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா நீங்க சுவிட்சை போட்டு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை சார். சுவிட்ச போட்ட ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆறு லிட்டர் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும், நீங்க போய் குளிச்சுக்கலாம். ஆறு லிட்டர் தண்ணி தானா? அதே எப்படி மேடம் பார்த்தோம்? எங்க வீட்ல 10 பேர் இருக்கோம், ஒவ்வொருடையும் போய் சுவிட்ச போட்டு போட்டா வர முடியும் சார்? 10 பேரா? நம்ம வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல வயசு காலத்துல அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்காக ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இந்த இன்ஸ்டன்ட் டைப் வாட்டர் ஹீட்டர் கரெக்டா இருக்கும் சார். என்ன இது 3 kW கரண்ட் இழுக்கிறதால கரண்ட் பில் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், அவ்வளவுதான். எது கரண்ட் பில் ஜாஸ்தியா வருமா? என்ன மேடம், ஆரம்பத்துல தான் கரண்ட் பில் கம்மியா வரும் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ஜாஸ்தியா வரும் சொல்றீங்க, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா சார்? சார் சார், அதான் சார் சொல்ல வரேன். இந்த வாட்டர் ஹீட்டர்லயே ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு இருக்கு. 6 லிட்டரு, 10 லிட்டரு, 15 லிட்டரு, இந்த 25 லிட்டரு, இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்கு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் ஹீட்டர்லயே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 10 லிட்டருக்கு கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம். இல்ல எங்க வீட்டுல 3 to 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15 லிட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம். இல்ல எங்க வீட்டுல 4 to 6 பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க 25 லிட்டர் இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம் சார். ஆனா கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக கரண்ட் பில்லும் அதிகமாகவும் பாத்துக்கோங்க. இல்ல சார், இதுல 2 kW கரண்ட் இழுக்கிறதால முன்னாடி பார்த்த இன்ஸ்டன்ட் டைப் வாட்டர் ஹீட்டரை விட இது கரண்ட் பில் கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஓ, அப்ப இன்ஸ்டன்ட் டைப் வாட்டர் ஹீட்டர்னா கரண்ட் பில் கொஞ்சம் கூட தான் வரும். இதுவே ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் ஹீட்டர்னா கரண்ட் பில் கூட வருது கம்மியா வரும், அந்த கெபாசிட்டியை பொறுத்து சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். சரி சார், நீங்க எந்த பார்ல வாட்டர் ஹீட்டர் வாங்குனீங்க மேடம்? என்னை பார்த்தா எப்படி தெரியுதா? நான் கூடிங்க வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் மேடம். சார் சார், நீங்க நினைக்க மாதிரி அந்த பார் இல்ல சார். இப்ப நம்ம காய் வாங்க போறோம்னா இத்தனை கிலோல கொடுங்க அப்படின்னு கேப்போம், பால் வாங்கணும்னா லிட்டர்ல கொடுங்க அப்படின்னு கேப்போம். இந்த பார் அப்படின்றது இந்த காத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தை அளக்குறதுக்கான அளவீடு சார், அதைத்தான் பார்னு சொல்றோம். இப்ப நம்ம வாட்டர் ஹீட்டர் வாங்க போறதுக்கு முன்னாடி இந்த பார் பார்த்து வாங்குறது முக்கியம். நீங்க தனி வீடா இருக்கிறீங்களோ, இல்லாட்டி மாடி வீடு, இல்லாட்டி ஒரு அபார்ட்மெண்ட்ல 15 floor இருக்கிறீங்க அப்படின்னா 6 bar இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம். இல்ல எங்களோட வீடு 15 floor மேல இருக்கு அப்படின்னா 8 bar இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கணும் சார். அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது, இந்த வாட்டர் ஹீட்டர்ல இருந்து லீக்கேஜ் தண்ணி எல்லாம் லீக்கேஜ் ஆகிற பிரச்சனையும் வராம இருக்கும். ஓ, இதுல வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வேற வருமா? ஆமா சார், இன்னும் சொல்ல போனா துரு வேற பிடிக்கும். துரு பிடிக்குமா மேடம்? வாட்டர் ஹீட்டர் எப்படி மேடம் துரு பிடிக்கும்? ஆமா சார், இப்ப நம்ம வீட்லயே உப்பு தண்ணி வரும், சில வீட்டுல டேங்க் தண்ணி இருக்கும், போர் தண்ணி இருக்கும், இது எல்லாத்துலயும் உப்பு தன்மை அதிகமா இருக்கும்ல சார். அதனால இந்த டேங்குக்கு உள்ள இருக்கக்கூடிய துருப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நீங்க வாங்கும்போது வாட்டர் ஹீட்டர் வாங்கும்போது சாக்ரிஃபிஷியல் மெக்னீசியம் ஆனோட் வச்சதா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம இந்த டேங்கோட லைஃப் இன்னும் கொஞ்ச நாள் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓ சரி மேடம், எனக்கு ரொம்ப வருஷமா டவுட் இருக்கு. இப்ப நம்ம வெச்ச தண்ணி சூடாயிருச்சா இல்லங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? தொட்டு பார்த்தா ஷாக் அடிச்சிராது சார்? அதுலதான் லைட் எரியுமே சார். இப்ப நீங்க சுவிட்ச் போட்ட உடனே சர்வ் லைட் எரியும், அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சர்வ் லைட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் சில இதுல வந்து சர்வ் லைட் பச்சை லைட் ரெண்டு இருக்கும், சர்வ் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நல்லா சூடாயிடுச்சு தண்ணி அப்படின்னா பச்சை லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்திருக்க அட்வான்ஸ் மாடல்லாம் ஸ்விட்ச் போட்டோடனே ப்ளூ லைட் எரியுது, அப்போ நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா சர்வ் லைட் எரிய ஆரம்பிக்குது. இது அந்தந்த கம்பெனிக்கு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்லாம் டிஃப்ரெண்டாக தான் செய்யும். ஆனால் உங்களோட தண்ணி சூடாகிருச்சு சூடாகணும் அப்படின்னு கணக்கு பார்க்கறதுக்கு இந்த லைட் இருக்குதான் சார் செய்யுது. இப்போலாம் அட்வான்ஸ் மாடலே இருக்கு சார். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறீங்க, வீட்டுக்கு போனோடனே தண்ணி சூடாக இருக்கணும்னு நினச்சி போவீங்க, அப்போ என்ன பண்ணலான்னா உங்கள் மொபைல்லையே ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக இத்தனை மணிக்கு, இப்போ ஒரு 6 எனக்கு வீட்டுல வந்து ஹீட்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஆபீஸ்ல இருக்கப்பே நான் போட்டோம்னா ஹீட் ஆயிரும். அதேதான் சார், இப்போ உங்க வீட்லயே 4 இருக்காங்க அப்படின்னா 4 கூட அந்த வாட்டர் ஹீட்டர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் நிறைய இருக்கு சார். ஆனா குறிப்பான விஷயம், இப்போ உங்களோட பாத்ரூம் சைஸ் நல்ல நீளமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வெர்டிகல் சைஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம். இல்ல என்னோட பாத்ரூம் கொஞ்சம் குட்டையா தான் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ அகலமா வரக்கூடிய வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்து வாங்கணும். முக்கியமா வாரண்டி கார்டு பார்த்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்தும் வாங்கணும் சார். ஓ, அப்போ ஒரு வாட்டர் ஹீட்டர் பார்த்து வாங்கணும் அப்படின்னா
பார் பார்த்து வாங்கணும், கெப்பாசிட்டி பார்த்து வாங்கணும், டைப் பார்த்து வாங்கணும், வாட்டேஜ் பார்த்து வாங்கணும். சரி மேடம், நான் வச்சிருக்க வாட்டர் ஹீட்டர்ல லைட் எரிஞ்ச மாதிரியே தெரியலையே. இல்லையே சார், இப்ப வரக்கூடிய பேசிக் மாடல்ல கூட லைட் எரியுது. நீங்க எந்த வாட்டர் ஹீட்டர் வாங்குனீங்க? இதுவா? இல்ல இதுவா? இல்ல மேடம். இதுவா சார்? இல்ல மேடம், நான் வாங்கின வாட்டர் ஹீட்டரு கம்பி வச்ச வாட்டர் ஹீட்டரு சார். அதுக்காக தான் இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களா? பின்ன அண்ணே, அந்த டெமோக்கு தண்ணி சூடு பண்ணது வச்சிருப்போம்ல, அதை எடுத்துட்டு வாங்க. சுடு தண்ணியா? ஐயோ, இப்போ மழைக்காலம் அதிகமாயிருச்சு, குளிர்காலம்னா அதிகமாயிருச்சுங்க. இப்ப நிறைய பேர் வாட்டர் ஹீட்டர் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும். என்ன வாட்டர் ஹீட்டர் வாங்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அந்த அமேசான் கிளிக் லிங்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வாட்டர் ஹீட்டர் வாங்கிக்கலாம். நன்றி.